ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அருந்ததி ராய் எழுதின த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிற ஃபேமஸ் நாவலோட ஷார்ட் சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாவலோட கேரக்டர்ஸ் பார்த்தலாம், பப்பாச்சி பப்பாச்சி அப்படிங்கிறவர் ரஹேல் அண்ட் எஸ்தா அவங்களோட கிராண்ட் ஃபாதர், மமாச்சி யாருன்னா அ பிளைண்ட் கிராண்ட் மதர் ரஹேல் அண்ட் எஸ்தாவோட அம்மு, ரஹேல் அண்ட் எஸ்தாவோட மதர் சக்கோ, ரஹேல் அண்ட் எஸ்தாவோட அங்கிள் அண்ட் அம்மூஸ் பிரதர் மார்கரெட் கொச்சம்மா, சக்கோட ஒய்ஃபு பாபு அப்படிங்கிறவங்க அம்முவோட ஹஸ்பண்டு, சோஃபி மோல் யாருன்னா சக்கோக்கும் மார்கரெட் கொச்சம்மாக்கும் பிறந்த டாட்டர், ரஹேல் அண்ட் எஸ்தா அது யாருன்னா ட்வின்ஸு, அவங்க அம்மு அண்ட் பாபுவோட டாட்டர் அண்ட் சன். வேலுதா அண்ட் அன்டச்சபிள் பரவன், பரவன் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தராக வருவார். இவர் வந்து மமாச்சியோட பிக்கல் ஃபேக்ட்ரியில் சர்வெண்ட்டாகவும் இருக்கார். வெள்ளைய பாப்பன், இவர் வேலுதாவோட அப்பா. தாமஸ் மேத்யூ போலீஸாக வருவார். காமரேட் கேனம் பிள்ளை ஒரு கம்யூனிஸ்டாக வருவார். அருந்ததி ராய் இந்த நாவலை ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட்டில் மாறி மாறி எழுதியிருப்பாங்க. ப்ரெசென்ட் வந்து 1992 நடக்கும், பாஸ்ட் வந்து 1969 நடக்கும். இந்த நாவலில் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும், ஆனால் நம்ம இதை எப்படி ஈஸி அண்ட் குயிக்காக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரெசென்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, ரஹேல் அண்ட் எஸ்தா இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ். ரஹேல் வந்து கேர்ள், எஸ்தா வந்து பாய். எஸ்தப்பர் அப்படிங்கிற பேரை தான் எஸ்தா அப்படின்னு வச்சுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஐமனம்க்கு விசிட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா, அவங்களோட 31 வயசுக்கு மேலே பெரியவங்களானதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெவ்வேறு ஊரில் இருந்து அவங்களோட சொந்த ஊரான, அவங்களோட கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் ஊரான ஐமனம்க்கு வராங்க. இந்த ஐமனம்ங்கிறது ஸ்மால் டவுன், கேரளாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இவங்க ரெண்டு பேருமே அப்போ தான் மீட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப வருஷம் கழித்து ஐமனம் பிளேஸ்க்கு வராங்க. வரும்போது அவங்களோட கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிராண்ட் மதர் ஹவுஸை பார்க்குறாங்க. அந்த ஹவுஸில் தான் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹவுஸோட இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோஸ், ஒவ்வொரு பில்லர்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய மெமரிஸ் ரீகலெக்ட் ஆகுது. அந்த மெமரிஸை தான் இந்த நாவலாக, ஹோல் நாவலாகவே நம்ம அருந்ததி ராய் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரஹேல் அண்ட் எஸ்தாவோட தாத்தா பாட்டியான பப்பாச்சி அண்ட் மம்மாச்சியை பற்றி பார்க்கலாம். பப்பாச்சி அப்படிங்கிறவர் ஒரு மேல் சாவனிஸ்ட். அவர் வந்துட்டு விமனை ரொம்ப சப்ரஸ் பண்ணி வைப்பார். அது மட்டும் இல்லாமல் மம்மாச்சியை எப்போதுமே அடிச்சுக்கிட்டே இருப்பார். இவர் வந்து ஒரு என்டமாலஜிஸ்ட். என்டமாலஜிஸ்ட் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் பக்ஸ், இந்த குட்டி குட்டி பூச்சி இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃப்ளையிங் பூச்சிங்களாம் இருக்குல்ல, அதெல்லாம் பற்றி படித்து ரிசர்ச் பண்ணுறவர். அவர் வந்து ஒரு தடவை வந்து அவர் ஒரு ட்ரிங்க் குடிக்கும்போது அதில் வந்து ஒரு புது வகையான ஸ்பீசிஸை கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு வந்து அவருக்கு சரியான ரெகக்னைசேஷன் கிடைக்கவே இல்லை. அந்த கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற வருத்தத்திலேயே அட்லாஸ்ட் அவர் இறந்துருவார். மமாச்சி யார் அப்படின்னா அ பிளைண்ட் உமன். இவந்தோ இவங்க ஒரு பிளைண்ட் உமனாக இருந்தாலும் இவங்க பாரடைஸ் அண்ட் பிக்கிள் ப்ரிசர்வ்ஸ் அப்படிங்கிற ஒரு பிக்கிள் ஃபேக்ட்ரி வச்சு நடத்திட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் சக்கோ அண்ட் மார்கரெட், இவங்கள பற்றி பார்க்கலாம். சக்கோ யார் அப்படின்னா பப்பாச்சி அண்ட் மம்மாச்சியோட பையன். இவர் எங்கே படிச்சிருக்கார் அப்படின்னா ஆக்ஸ்போர்டில் படிச்சிருக்கார். இவர் வந்து ஒரு ரொம்ப லேசியான மேன். அது மட்டும் இல்லாமல் இவருமே ஒரு சாவனிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வந்து மம்மாச்சியை வந்து பப்பாச்சி அடிக்கும்போது சக்கோ தான் போய் எப்போதுமே தடுப்பாங்க. சக்கோ வந்து எப்படி அப்படின்னா அவங்களோட அம்மாவோட இந்த பிக்கல் ஃபேக்ட்ரியில் இருக்கிற சர்வன்ஸ்கிட்டே மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க. எல்லா உமனையும் இவர் ஒரு ஆப்ஜெக்டாக தான் பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு பர்சன் சக்கோ வந்து ஆக்ஸ்போர்டில் படிக்கும்போது மார்கரெட் அப்படிங்கிற லேடியை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மார்கரெட்க்கு அங்கே ஐமனம்க்கு வந்ததுக்கப்புறம் வச்ச பேர் தான் மார்கரெட் கொச்சம்மா அப்படிங்கிறது. மார்கரெட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க சக்கோ என்ன அப்படின்னா, ஜோ அப்படிங்கிற ஒரு பர்சனோட அஃபையர் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் மார்கரெட்க்கும் சக்கோட பிஹேவியர் எதுவுமே பிடிக்காது, ரொம்ப லேசியான ஒரு ஆள் அப்படின்னு மேரேஜ்க்கு அப்புறம் தான் தெரிய வரும். இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த குழந்தை தான் சோஃபி மோல். இப்போ வந்து அவங்க குழந்தை பிறந்த சோஃபி மோல் பிறந்த அன்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க, ரெண்டு பேருமே செப்பரேட் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்கரெட் லவ் பண்ண ஜோ அப்படிங்கிறவரும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துருவாரு. இப்போ அம்மு அண்ட் பாபு இவங்களை பத்தி பார்க்கலாம். அம்மு யாருன்னா பப்பாச்சி அண்ட் மம்மாச்சியோட டாட்டர். அம்முவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில ரொம்பவே ஒரு சப்ரஸ்டான ஒரு உமனாக தான் இருந்தாங்க. சக்கோ தான் அங்கே வந்து எப்போதுமே சுப்பீரியராக இருப்பான். அம்முவை வந்து ஒரு சர்வன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவான் சக்கோ. அவங்க சொந்த ஃபேக்ட்ரியிலேயே அம்மு ஒரு சர்வன்ட் மாதிரியும் சக்கோ தான் ஓனர் மாதிரியும் தான் ட்ரீட் பண்ணுவான். இப்போ வந்து அம்மு வந்து அவங்க வீட்டில் நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் தாங்க முடியாமல் ஒரு தடவை அவங்களோட ரிலேட்டிவ் அந்த அங்கிள் மேரேஜில் வந்துட்டு
பாபு அப்படிங்கிறவரை பார்த்து அவரை பிடிச்சு போய் அவருக்கூடையே போயிடுறாங்க, அவரை மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. பாபு யார் அப்படின்னா டீ எஸ்டேட்டில் ஒரு எம்ப்ளாயியாக இருக்காரு. பட் அம்முவுக்கு அவரை மேரேஜ் பண்ணக்கப்புறம் தான் தெரியுது பாபு வந்து ஒரு ரொம்பவே ட்ரங்கராக இருக்கார், அப்புறம் வந்து நிறைய பொய் சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஒர்க்குக்கும் போகிறதில்ல அப்படின்னு தெரியுது. பாபு ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்க ஹையர் அத்தாரிட்டி தான் மிஸ்டர் ஹாலிக். அவர் என்ன சொல்கிறாருனா, உன் வேலையை நீ தக்க வச்சுக்கணும்னா ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, உன் ஒய்ஃப் வந்து என் கூட ஒன் நைட் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. பாபுவும் அதை கேட்டுட்டு வந்து அம்முகிட்ட சொல்லும்போது அம்மு ரொம்பவே மன உடஞ்சி போய் திரும்ப ஐமனம்கே ரிட்டர்ன் ஆயிடுறா. அம்மு தனியாக வரலை, ரஹேல நெஸ்தா இவங்க ரெண்டு பேர் பேரும் அம்முவுக்கு பிறந்த குழந்தைங்க தான். இவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு அம்மு வந்து ஐமனம்கே ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ஆனால் அங்கே வந்து ஹகேல் அண்ட் எஸ்தான் அம்மு எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு பாரமாக தான் இருக்காங்க. இப்போ பேபி கொச்சம்மா அப்படிங்கிறவங்கள பற்றி பார்க்கலாம். இவங்க யாருன்னா கல்யாணமே ஆகாத ஒரு ஓல்டு லேடி. இவங்க வந்து ரஹேலன் எஸ்தாவோட கிராண்ட் ஆண்ட், அதாவது பப்பாச்சியோட சிஸ்டர். ஓகேங்களா, இவங்க வந்துட்டு ஃபாதர் முலிகனை லவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க லவ்வை கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஃபாதர் முலிகன் வந்துட்டு ஹிந்துசம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்பவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ரிலேட்டடாக அவர் வந்து கிறிஸ்டியானிட்டிலேருந்து ஹிந்துசம்க்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். இவங்க ஃபாதர் முலிகனுக்காக கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அவர் ஹிந்துசம் ஃபாலோ பண்ணுறது இவங்களால் ஏற்றுக்க முடியல. இந்த ரிலீஜியன் ப்ரையாரிட்டி காரணமாக இவங்களே உங்கள் லவ்வை கிவ் அப் பண்ணிட்டாங்க, அப்புறம் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல ரஹேல் அண்ட் எஸ்தா வந்து ரொம்ப வருஷம் கழித்து அவங்களோட ஐமனம் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதில் அவங்க நினச்சி பார்க்குற ரெண்டு ஈவெண்ட்ஸை தான் இந்த நாவல் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. ஒன்று அரைவல் ஆஃப் சோஃபி மோல். சோஃபி மோலை ஏர்போர்ட்டில் போய் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்காக கொச்சினுக்கு ஃபேமிலி எல்லாருமே காரில் கிளம்பியிருப்பாங்க. அப்போ அவங்க போயிட்டுருக்கும்போது ஒரு கம்யூனிஸ்ட் பரேடை பார்ப்பாங்க. கம்யூனிஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு பரேட் நடத்திட்டு இருப்பாங்க, அதை பார்ப்பாங்க. அதில் வேலுத்தாவை ரஹேல் பார்த்துட்டு, ஏ வேலுத்தா வேலுத்தா அப்படின்னு வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடக்கும். என்ன அப்படின்னா, ஆரஞ்சு ட்ரிங்க் லெமன் ட்ரிங்க் மேன் அப்படிங்கிறவன் எஸ்தாவை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுவான். இதுக்கப்புறமா எஸ்தா லைஃப்ல எப்போதுமே சைலண்டா மாறிடுவான். அதுக்கடுத்த ஈவெண்ட் என்னன்னா, டெத் டே ஆஃப் சோஃபி மோல். சோஃபி மோலோட இறந்த நாளை பத்தி பார்க்கலாம். மாமாஜிக்கு அம்மாவோட லவ் விஷயம் தெரிஞ்சு வேலுத்தாவோட அப்பா வேலைய பாப்பனை கூப்பிட்டு ரொம்பவே அவமானப்படுத்துவாங்க. இப்படி ஒரு பரவன் கம்யூனிட்டியை சேர்ந்த ஓம் பையனுக்கு ஏன் பொண்ணு கேக்குதா அப்படின்னு சொல்லி அவர் முகத்திலே காரி துப்பி அவமானப்படுத்துவாங்க. இப்போ இந்த சமயம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சோஃபி மோல், ரஹேல் அண்ட் எஸ்தா மூணு பேரும் ஹிஸ்டரி ஹவுஸை விசிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. இந்த ஹிஸ்டரி ஹவுஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சக்கவும் சொல்லியிருப்பாங்க, வேலுத்தாவும் இந்த குழந்தைங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. எஸ்தாவுக்கு செக்ஷுவல் நடந்ததுலேருந்தே அந்த ஆரஞ்ச் ட்ரிங்க் லெமன் ட்ரிங்க் மேன் இங்கேயே வந்துருவானா, நம்ம அவங்ககிட்ட வந்து அட்ரஸ்லாம் சொன்னமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுவான். அவன் அதனால தான் ஹிஸ்ட்ரி ஹவுஸ் போகலாம், அங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் மற்ற குழந்தைங்க ஒரு ஆர்வத்தோடு அந்த ஹிஸ்ட்ரி ஹவுஸ்க்காக வருவாங்க. இப்படி வரும்போது ஒரு ரிவரை க்ராஸ் பண்ணி தான் வந்தனும். அந்த ரிவரை க்ராஸ் பண்ணி வரும்போது சோஃபி மோல் அந்த ரிவரில் மூழ்கிடுவா. இதை பார்க்காம இவங்க ரெண்டு பேரும் கரையேறிடுவாங்க. ரஹேல் நெஸ்தா திரும்பி பார்க்கும்போது சோஃபி மோல் இருக்க மாட்டா. அப்புறம் எல்லாருமே சர்ச் பண்ணி பார்க்கும்போது சோஃபி மோல் இறந்துருப்பா. சோஃபி மோல் கிடைக்கவே மாட்டா, அவ இறந்துட்டா அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடுவாங்க. இந்த டைம்ல ஹிஸ்டரி ஹவுஸ்குள்ள யார் இருக்கா அப்படின்னா, வேலுத்தா தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த குழந்தைங்க வெளியே நடந்து இந்த எந்த விஷயமும் தெரியாது. வேலுத்தா உள்ள இருக்கிறது இந்த குழந்தைங்களுக்கும் தெரியாது. இப்போ வீட்டுக்கு போனா பேபி கொச்சம்மா வந்துட்டு எஸ்தாவை வந்துட்டு ஓங்கி பலாருன்னு அறைகிறாங்க, உன்னாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ பேபி கொச்சம்மா ஒரு கன்னிங்கான பிளான் போடுறாங்க. என்ன அப்படின்னா, வேலுத்தாவும் அம்முவும் சேரவே கூடாது அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட லவ்வை வந்து ஃபாதர் முலிகனோட கிவ் அப் பண்ணாங்க இல்லையா, அப்பையிலேருந்தே அவங்களுக்கு ஒரு கவனம் என்னென்னா, யார் சந்தோஷமாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அவளுக்கு மட்டும் எப்படி, அம்முக்கு மட்டும் எப்படி செகண்ட் லைஃப் அமையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெல்லஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளான் போடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த குழந்தைங்களை கிட்னாப் பண்ணது வேலுத்தா தான், அது மட்டும் இல்லாமல் அம்முவை ரேப்பும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் இதை கேட்டு வேலுத்தாவை அரெஸ்ட் பண்ணி அடிக்கிறாங்க. நல்லா உடம்பெல்லாம் அவருக்கு காயம், அப்படி அடிக்கிறாங்க. அம்முவை பேபி கொச்சம்மா ஒரு ரூம்ல வச்சு லாக்கும் பண்ணிட்டாங்க.
இப்போ இந்த போலீஸான தாமஸ் மேத்யூக்கு பேபி கொச்சம்மாவோட ஃபேக் பிளான் தெரிய வருது. இப்போ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஒன்று அந்த குழந்தைங்களே வந்து ஆமாம் இவர் தான் கடத்தினார்னு சொல்லணும், இல்லைனா அம்மு வந்து இவர் என்ன ரேப் பண்ணிட்டார்னு சொல்லணும் அப்படின்னு, இல்லைனா வந்து உன்னையே வந்துட்டு நான் இந்த இதில் வந்துட்டு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பேபி கொச்சம்மா எஸ்தாட்ட போய் அந்த போலீஸ் என்ன கேட்டாலும் நீ ஆமான்னு சொல்லணும்னு சொன்னோன்னே அந்த எஸ்தாக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் அவன் ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஆகிட்டான். அவன் சைலண்ட் ஆகி அவனும் போலீஸ் கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேலுத்தாவை பார்க்கலாம். வேலுத்தாவோட ஐஸில் ஏதோ ஒரு எமோஷன் கன்வே ஆகுது, ஆனால் எஸ்தாவுக்கு அது புரியல. இப்போ வீட்டுக்கு வந்தோன்னா அம்மு வந்துட்டு எஸ்தாவை திரும்ப கூட்டிகிட்டு போய் இல்லை இதெல்லாம் நடக்கலை இல்லைன்னு சொல்லணும்னு சொல்லி திரும்ப எஸ்தாவை கூட்டிகிட்டு போகும்போது அங்கே வந்து போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி வேலுத்தா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போலேருந்தே எஸ்தா மேலே அம்முவுக்கு ஒரு பெரிய வெறுப்பு. ஆல்ரெடி இந்த குழந்தைங்க இருக்கனால தான் சொசைட்டியில் அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறதும், அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போது இவன் சொன்ன ஒரு ஆமாங்கிற பதிலினால தான் இதெல்லாம் நடந்துச்சு வேலுத்தா இறந்துட்டாங்க அப்படிங்கிறதும் அவங்களால ஏற்றுக்க முடியல. அப்போ தான் எஸ்தாவை அவங்க ஹஸ்பண்டான பாபு கூடையே இருன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க. அப்படி தான் இந்த ரெண்டு ட்வின்ஸும் செப்பரேட் ஆனாங்க. இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இன் கோர்ஸ் ஆஃப் டைம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போ வந்து அட் லாஸ்ட் வந்து அவங்க 31 வயசில் ரஹேல நெஸ்தா வெவ்வேறு ஊர்லேருந்து வராங்க இல்லையா இந்த ஐமனம் ஹவுஸ்க்கு. அப்போ இந்த ஐமனம் ஹவுஸில் யார் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா பேபி கொச்சம்மாவும் அந்த வீட்டில் இருக்க மெய்ட் கொச்சு மரியா மட்டும்தான் இருக்காங்க. எல்லாருமே பப்பாச்சி மம்மாச்சி அம்மு எல்லாருமே இறந்துட்டாங்க. அண்ட் அட் லாஸ்ட் இந்த நாவல் எப்படி எண்ட் ஆகுது அப்படின்னா ரஹேல் அண்ட் எஸ்தா லவ் மேக்கிங் பண்ணிக்கிறாங்க. இதில் ஸ்மால் திங்ஸ்னு பார்த்தா அம்மு அண்ட் வேலுத்தாவோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எமோஷ்னலி கனெக்டட் லவ்வை வந்து சொல்லலாம். திங்ஸ் அப்படின்னா இந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாரையுமே சொல்லலாம். இவங்க எல்லாருமே கிளாஸ் பார்க்குறாங்க அண்ட் ஆல்சோ விமனை ரொம்பவே சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்களே இவங்க எல்லாருமே பிக் திங்ஸாக சொல்லலாம். தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த நாவல் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்.